தலைப்புச் செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரி சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சிதம்பரத்திற்கு எதிரான தங்களது போராட்டம் தொடரும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் ப சிதம்பரத்திற்கு பங்கு இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது என்றும் இந்த உண்மை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சட்டசபையில் இருந்து 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று சட்டசபையை புறக்கணித்தனர். சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முதல்வர் ஜெயலலிதா பேச தொடங்கினார். அப்போது திமுக உறுப்பினர்கள் குறுக்கிட்டதால் அதற்கு ஆளும் கட்சி தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து திமுகவினர் மீது அதிமுகவினர் புத்தகங்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் அவையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். மக்கள் பிரச்சினை குறித்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் சட்டசபையில் இருந்து 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசு சார்பில் அவருக்கு வழங்கப்பட்ட கார் மற்றும் அரசு சலுகைகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. கேரள மாநிலம் கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி ராணுவ தளபதி வி கே சிங் வயது விவகாரத்தில் மீடியாக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் ராணுவ தளபதியுடன் சமரசம் ஏற்பட மேலும் ஒருவார காலம் அவகாசம் ஏற்படும் என்றும் கூறினார். அதற்குள் மீடியாக்கள் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டு பரபரப்புக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இறை தூதர் அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாது நபி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு தலைவர்கள் பலரும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள மிலாது நபி வாழ்த்து செய்தியில் மனித குலம் எந்த வேறுபாடுகளும் இன்றி ஒற்றுமையாகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தும் அமைதியோடும் வாழ அறநெறி வகுத்து தந்தது இஸ்லாமிய மார்க்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு நிதி வழங்காமல் பாரபட்சமாக செயல்படுவதாக ஜெயலலிதா தெரிவித்திருந்தது தமக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு சமமாகத்தான் பார்க்கிறது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களையும் ஒன்றாகவே பாவித்து தேவையான நிதிகளை முறைப்படி வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மணிப்பூர் மாநிலத்தின் மலைப்பகுதியில் உள்ள 34 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடந்த மாதம் 28ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. இதையடுத்து அப்பகுதியில் மறு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதையடுத்து இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆசிரிய சகோதரர்கள் தொழில்நுட்பங்களை கையாண்டு கல்வித்துறையில் அளப்பரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி 34 ஆண்டுகளாக நடந்து வந்த இடதுசாரி கட்சிகளின் ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளது என்றும் அவர்களது ஆட்சியில் குழந்தைகள் நலனுக்காக சுகாதாரத்துறையில் 6 சிறப்பு பிரிவுகள் மட்டுமே தொடங்கப்பட்டன என்றும் கூறினார்.
தேமுதிகவின் இரண்டாம் கட்ட அமைப்பு தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் அனைத்து ஊராட்சி கழகம், பேரூர் கழகம், மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதி கழகத்திற்கும் அமைப்பு தேர்தல் நடைபெறுகிறது. தேமுதிக இரண்டாம் கட்ட அமைப்பு தேர்தல் நாளையுடன் முடிவடைவதையொட்டி ஏராளமான தொண்டர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களிடம் ஆர்வமுடன் வழங்கினர். உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புற்றுநோய் தடுப்பு பற்றி மக்களுக்கு உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. பீகார் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தலைநகர் பாட்னாவில் மீன் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள சஞ்சய் காந்தி தாவர மற்றும் விலங்கியல் பூங்கா சார்பில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. சேலம் அருகே உள்ள சிக்கனம்பட்டி என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புறம் கண்டெய்னர் லாரி ஒன்று மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கொழுக்குன்றத்தை அடுத்த அம்மனம்பாக்கத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 400,000 ரூபாய் மதிப்புள்ள 32 கேன் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் அருகே திருட்டு வழக்கில் தொடர்புடைய மணிகண்டன் என்பவரை பிடிக்க சென்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஒருவரை திருட்டு குடும்பத்தினர் அறிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாநகராட்சியில் தடை செய்யப்பட்டுள்ள 10,00,000 ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பைகள் மற்றும் டீ கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 1 தேதி கடலில் மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் மாயமானதைத் தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் இந்திய கடலோர காவல் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க ராணுவ ரகசியங்களை இணையதளம் ஒன்றில் வெளியிட்ட அந்நாட்டு சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறை ஆகிய இரண்டில் ஒன்று வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஐந்தாவது IPL கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு 144 வீரர்கள் இன்று ஏலம் விடப்பட்டார்கள். ஏலப்பட்டியலில் 8 இந்திய வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9,72,00,000 ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் VVS லக்ஷ்மணனை யாரும் ஏலம் எடுக்கவில்லை. இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. மெல்பர்னில் நாளை காலை 9 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் 8 மணிக்கு. வணக்கம்.